Hello guys, welcome to Tea Time Tutors. Na Alpha. இன்னைக்கு நாம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா prefix suffix. So early school stages ல இருந்தே இந்த டாபிக்க பத்தி நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். So இங்கேயும் நமக்கு பாட்டிய கோஷினா prefix suffix இருக்கு. அது பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. First prefix. Prefix is the one which comes before the root word to change the meaning. ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி நாம ஆட் பண்ற வேர்ட் தான் ப்ரிஃபிக்ஸ் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டூங்கிற ஒரு வேர்ட் இருக்கு, இதுதான் நமக்கு இங்க ரூட் வேர்ட். அதை நம்ம எப்படி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம்? ரீடூ. ரீடூனா என்னது? பண்ண வேர்ட் நான் திரும்பவும் பண்ணணும், அகெயின். ஸோ அதுக்குதான் மீனிங் ரீடூ. இது இன்னொரு ப்ரிஃபிக்ஸாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அன்டூ. இன்னும் நான் பண்ணவே இல்லை, ஸோ அன்டூ. ஸோ இந்த மாதிரி ரீ அன் அப்படி வரதான் நாம ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்னும் காமன் ப்ரிஃபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீ அன் ப்ரீ டிஸ் இன் நான் டி ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரீனா என்ன? அகெயின். அன்னுனா நாட். ப்ரீனா பிஃபோர், முன்னாடியே. டிஸ்னா நாட் ஆர் ஆப்போசிட் டு. இம்னாலும் நாட் ஆர் ஆப்போசிட் டு. நான்னா நாட். ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் இல்லை, ஸோ நாட். டி. டினா வந்து அவே ஃப்ரம். ஓவர்னா பியாண்ட் த லிமிட். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு காமன் ப்ரிஃபிக்ஸஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நாம இப்போ சஃபிக்ஸ் பத்தி பார்க்கலாம். சஃபிக்ஸ் இஸ் த ஒன் விச் கம்ஸ் ஆஃப்டர் த ரூட் வேர்ட். ரூட் வேர்டை நம்ம பேஸ் வேர்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற வேர்ட் தான் வந்து சஃபிக்ஸ். ஸோ காமன் சஃபிக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ACY, அல், ஆன்ஸ், என்ஸ், ஏட், என், IFY, FY, ஏபிள், IBLE. இதெல்லாம் மோஸ்டாக நம்ம காமனாக யூஸ் பண்ணுற சஃபிக்ஸ். ஸோ வந்து ACYனா இதுக்கு ஸ்டேட் ஆஃப் குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவசி, டெமோக்ரஸி, அதுக்கெலாம் நம்ம ACY தான் பின்னாடி சஃபிக்ஸை ஆட் பண்ணுறோம். ALனா ஆக்ட், அதாவது செயல். ஸோ ரிகர்சல். ஸோ ரிகர்சல்னா ப்ராக்டிஸ். ஸோ அதுவும் ஒரு ஆக்ட் தான். நெக்ஸ்ட் ANCENSனா ஸ்டேட் ஆர் நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ், மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி. ஏட் என்ன? டு பிகம். ஸோ கான்சன்ட்ரேட் அண்ட் என்லைட்டன், அந்த மாதிரி. IFY, FYனா மேக் ஆர் பிகம், வெரிஃபை, சிம்பிளிஃபை. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு நம்ம IFY, FYங்கிற சஃபிக்ஸை நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஏபிள், IBLE, கேப்பபிள் ஆஃப் பீயிங். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்டபிள், எடிபிள், அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய காமன் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிலபஸ்ல நமக்கு எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் த வேர்ட் இன் த பிளாங்க் யூசிங் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ்னும் கேட்பாங்க. ஆர் எல்ஸ் கம்ப்ளீட் த வேர்ட் இன் த பிளாங்க் யூசிங் கரெக்ட் சஃபிக்ஸ்னும் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த சர்வர் இஸ் டேஷ் லோடட். ப்ராக்கெட்ல நமக்கு ஆப்ஷன்ஸா டி, டிஸ், ஓவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த சர்வர், இந்த சர்வருங்கிறது நெட்ஒர்க் சர்வரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது ஒரு நெட்ஒர்க் சர்வர் வந்து நமக்கு எப்போ வேணால் ஓவர்லோட் ஆகலாம். ஸோ டி, டிஸ் ஓவரில் நமக்கு ஓவர்லோடட் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இங்கே ஒவ்வொரு க்வெஸ்சனும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதுறதுல தான் வந்து நமக்கு மீனிங்கே இருக்கு. ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சனும் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிட்டா எல்லா ஆன்சருமே கரெக்டாக தான் வரும். ஸோ இப்போ செகண்ட் க்வெஸ்சன், மை டீச்சர் டோல் மீ டு டேஷ் ரைட் த ரிப்போர்ட். ஆப்ஷன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீ, மிஸ், நாம். ஸோ மை டீச்சர் டோல் மீ டு ரீ ரைட் த ரிப்போர்ட் தான் வந்து இங்கே கரெக்ட் ஆன்சர். இப்போ கம்ப்ளீட் த வேர்ட் இன் த பிளாங்க் யூசிங் கரெக்ட் சஃபிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஐ ஃபவுண்ட் அ நியூ புக் டேஷ் ஆன் டென்டல் ஹெல்த் இன் த லைப்ரரி. ப்ராக்கெட்டில் நமக்கு ஆப்ஷன்ஸா லெட், இஷ்,
வார்ம்னு கொடுத்திருக்காங்க இப்போ நாம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் booklet booklet-னா என்ன கையேட்டை அதாவது brochure-னு கூட இதுக்கு மீனிங் and then bookish bookish-னா one who likes to read book or one who likes the book அவங்கள தான் bookish-னு சொல்வாங்க and then bookworm bookworm-னா புத்தக புழுன்னு ஒரு மீனிங்கும் இருக்கு or else school house to read the books so அதுவும் அதுக்கான மீனிங் தான் பட் இங்க ஆப்டான ஆன்சர் என்ன வரும்னா ஐ ஃபவுண்ட் அ நியூ லைப்ரரியில எங்க என்ன இருக்கும் புக்ஸ் தான் இருக்கும் ஸோ ஐ ஃபவுண்ட் அ நியூ புக் லெட் ஆன் டென்டல் ஹெல்த் இன் லைப்ரரி ஸோ வந்து புக் லெட் தான் வந்து இங்க கரெக்டான ஆப்டான ஆன்சர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் த ஸ்ட்ரேஞ்சர் ஹேட் அ ஸ்ட்ரேஞ்ச் அப்பியர் டேஷ் ஆப்ஷன்ஸா நமக்கு ஐஎன்ஜி ஆன்ஸ் லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ த ஸ்ட்ரேஞ்சர் ஹேட் அ ஸ்ட்ரேஞ்ச் அப்பியரிங் கண்டிப்பாக வராது ஸோ அப்பியர் ரன்ஸான்னு பார்த்தா மேபி அப்பியர் லெஸ்ஸா கண்டிப்பாக இல்லை அப்போ த ஸ்ட்ரேஞ்சர் ஹேட் அ ஸ்ட்ரேஞ்ச் அப்பியர் ரன்ஸ் ஸோ த ஸ்ட்ரேஞ்சர் ஹேட் அ ஸ்ட்ரேஞ்ச் அப்பியரன்ஸ் தான் வந்து இங்கே கரெக்ட் ஆன்சர் வினோதமான தோற்றம் கொண்டவராக வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து இருந்தார் ஸோ அப்பியரன்ஸ் தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எங்களுக்கு டிஎம்மும் பண்ணலாம் அண்ட் தென் ஃபாலோ அஸ் ஆன் எஃபி அண்ட் இன்ஸ்டா லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் ஹாப்பி லேர்னிங்